சார், இப்போ சென்னையில் அவ்வளோ மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எட்டி கூட பார்க்காத கனிமொழி அவர்கள் இப்போது தூத்துக்குடியில் போய் ஆய்வு பண்ணுற மாதிரி ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க. இது எதுக்காக? எம்பிக்கு சீட்டுக்காகவா? அதாவது வந்து களத்தில் யார் இருந்தாலும் அதிமுக தான் வெள்ளப்போகுதுங்கிற கருத்தை முதல்ல பதிய வச்சுட்டு, சென்னையில் நடந்த வெள்ளத்திலேயே வந்து இவங்க சோபிச்சிருக்கணும், அதை வந்து செய்ய தவறிவிட்டார்கள். இவரை விட அதிகார போட்டியிலே அடுத்த பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உதயநிதி களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். ஏன்னா வந்து சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைங்கிறது அனைத்து அமைச்சரவையும் மானிட்டர் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு. அப்படிப்பட்டவர் வந்து அவர் களப்பணியில் வந்து இன்னமும் அவர் சோபிக்கவில்லைங்கிறத வந்து திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள போட்டிங்கிறது வந்து இப்போ ஆரம்பித்ததில்லை. அதை ஏன்னா வந்து களத்தில் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருப்பவர் கனிமொழி. கனிமொழியினுடைய தியாகங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார மட்டும் சுருக்கி விட முடியாது. ஏன்னா வந்து கலைஞர் தொலைக்காட்சி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட போது வந்து அவருடைய பங்குங்கிறது வந்து அதில் வந்து 20%. ஆனால் தயாள் அம்மாவினுடைய பங்குங்கிறது 60%. சரத்குமார் இன்னொரு 20%, மொத்தம் 100% பங்கில் வந்து அதிகமான பங்கை வைத்திருந்தவர் தயாள் அம்மாள். ஆனால் தயாள் அம்மாள் சிறைக்கு செல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக கலைஞருடைய அழுத்தத்தின் பேரில் கனிமொழி அவர்கள் தன்னுடைய தாயாரை காப்பதற்காக, பெரியம்மாவாக இருந்தாலும் தாயார் என்ற முறையில் அவரை காப்பதற்காக சிறைச்சாலையில் 7 மாதத்திற்கு மேல் சிறைச்சாலையில் இருந்தவர் கனிமொழி. அது இல்லாமல் கவிஞர் ஏறக்குறைய வந்து மக்கள் ஊடகங்களை எதிர்கொள்கின்ற விதமாக இருக்கட்டும், இவரை போல் வந்து கொசுவர்த்தியை போட்டு சமூக ஊடகங்களில் தவறான விமர்சனங்களை, உங்கள் அப்பா விட்டு சொத்தா, எங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு, ஏன்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது வரைக்கும் கட்சி இருக்குமாங்கிறது அது மக்களுடைய கவனத்துக்கே விட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க ரெண்டு, அங்கே தென் மாவட்டத்துலேயும் சரி சென்னையிலையும் சரி. ஆனால் அப்படிப்பட்ட அவங்க வந்து அந்த எப்போ கனிமொழியை வந்து அவங்க இவர் எப்போ 2019 வரைக்கும் வந்து நான் வந்து அரசியலுக்கே வரலன்னு தான் உதயநிதி சொல்லிக்கிட்டு இருந்தார். 2019 பிறகு 2020-21 வந்து கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுகின்ற போது கூட வேண்டா வெறுப்பாக தான் வந்து களத்துக்கு வந்தார். அப்படி களத்துக்கு வருகின்ற போது கூட அன்றைக்கி 166 தொகுதியில் அதிகமாக பிரச்சாரங்களை செய்தது வந்து கனிமொழி தான். ஆனால் கனிமொழி முன்னிலைப்படுத்தப்படாமல் உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து இவர் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது அவங்க வந்து மகளிர் அணி செயலாளராக இருந்தாங்க. மகளிர் அணி செயலாளராக இருக்கும்போது கூட செந்தில் பாலாஜி உள்ளே வந்ததற்கு பிறகு மகளிர் பாசறையின் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின்னு நம்ம இதில் இருக்கும் அமைப்பு, அதே மாதிரி அவங்க இதில் அமைப்பு கிடையாது. ஆனால் வந்து இளைஞரணியில் பெண்களை சேர்க்குறான்னு சொல்லி ஒரு அறிவிப்பை செந்தில் பாலாஜி ஒரு 2000 பேரை சேர்க்குறேன் கரூர்லன்னு சொல்லி இது பண்ணுற போது அவங்க வந்து சமூக ஊடகத்தில் வெளிப்படையாகவே வந்து கனிமொழி வந்து அறிக்கை இது பண்ணுறாங்க. அதாவது பெண்கள் 30 வயதிற்கு உட்பட்ட பெண்களும் அவர்கள் மகளிரணியில் தான் இணையணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இளைஞரணியில் இணையாதீங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து களத்தில் எந்த இடத்துலையும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிடக்கூடாதுன்னு ஏன் அந்த இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இப்போ அங்கே தான் சார் சந்தேகம். இப்போ கனிமொழி இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்கள ஓரங்கட்டணும்னு நினைக்கிறது ஏன்? இவங்களுக்குள்ள இந்த அதுதான் அதிகார போட்டி தான். யார் அது? அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் அதிகார போட்டிங்கிறது உலக வரலாற்றில் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து ஷாஜகான் வந்து அவர் தந்தையாரையே அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை சிறையில் வச்சுட்டு வந்தார். அதே போல் சதாம் ஹுசேன் பார்த்தீங்கன்னா சொந்த சித்தப்பாறையை வெளியில் அனுப்பிட்டு தான் வந்து உள்ளே வந்தார் சதாம் ஹுசேன். அப்படி உலக வரலாற்றில் நிறையா நடக்குது. அது வந்து தமிழக வரலாற்றில் வந்து இவங்க ஏற்கனவே வந்து ஸ்டாலினை பட்டாபிழகத்துக்கு ஏற்கனவே மூக்காமுத்துவ பட்டாபிழகத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார். அடுத்து ஸ்டாலின் அவர்களை பட்டாபிழகத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் வைகோ வெளியேற்றப்பட்டார். இப்போ அதே போல் வந்து இதே ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவதற்காக தான் மு க அழகிரி தென்மண்டலத்தில் அஞ்சான் அஞ்சன் சொல்லி அவ்வளோ பெரிய இதாக தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்தவரையே சொந்த பையனாக இருந்தால் கூட உரம் கட்டி விட்டு அவரை கொண்டு வந்தாங்க. இப்போ உதயநிதி அது வரைக்கும் ஐடியா இல்லாமல் தான் இருந்தார். 2020 வரைக்கும் அவர் களத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க இப்போ என்ன கருதுறாங்கன்னா வந்து கனிமொழியை தங்களுடைய சக போட்டியாளராக நேரடி போட்டியாளராக கருதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குது, அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா மகளிரணியில் இருக்கிறவங்க தான் பெண்கள் வந்து மகளிரணிலாம் சேரணும், ஆனால் அங்கே வந்து இளைஞரணியில் சேர்க்குறேன்னு சொல்லி ஏன் கரூரில் அவர் அறிவிக்கிறார்னா, அவர் செந்தில் பாலாஜி வந்து கிச்சன் கேபினட்டோட நெருக்கமாக உள்ளவர். கிச்சன் கேபினட்னா யாரை சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார்கள். அப்போ அவர்களுடைய டைரக்ஷன் படி நீங்கள் மகளிர் அணியையும் நம்ம இதில் சேருங்க. புரியுது. அப்போ வந்து யார் பெரியவருன்னா உதயநிதி தான் பெரியவருங்கன்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. புரியுது. இப்போ என்னன்னா அதிகார போட்டி அப்படின்னு சொல்றீங்க, உதயநிதிக்கு இப்போ போட்டி போடுற அளவுக்கு கனிமொழிக்கு அந்த அளவுக்கு ஏன் முக்கியத்துவம் தலைமை ஏன் அப்படி கருதுது? உதயநிதிக்கு போட்டியாளராக கனிமொழி இருக்காங்கன்னு ஏன்? ஏன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கு. கலைஞரோட அவங்களும் ஒரு பொண்ணு தான், கலைஞரோட பொண்ணு தான், அவங்களும் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அடுத்து அதாவது வந்து இவங்களுக்கு பயமே எங்கே வருதுன்னா, இந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிற்பாடுங்கன்னு யோசிக்கிற போது அவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா அவங்க வந்து சமுதாய ரீதியாக தென் மாவட்டத்திலேயே அவங்களுக்கான பின்புலம் இருக்கிற போது நாளைக்கு ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா இது இங்கே மட்டும் தொடரலை, ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டம் நடக்குது, அதில் வந்து தடியடி நடக்குது. அங்கே போய் கனிமொழி அவங்க எம்பிங்கிற அடிப்படையில் போய் பார்க்குறாங்க. அடுத்த நாளே உதயநிதி இங்கேருந்து கிளம்பி போய் அவங்கள பார்க்குறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா
சென்னையிலையும் சரி தூத்துக்குடி தென் மாவட்டங்களிலையும் சரி அவ்வளவு வெள்ளத்தில் மக்கள் வந்து கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கின்ற போது முதலமைச்சர் வந்து அங்கே மத்திய இதில் வந்து இப்போ அங்கம் வகிக்கக்கூடியவங்க இவங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அங்கே நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு போக சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து விட்டு இவர் வந்து ரோம் நகரம் பற்றி இருந்தபோது நீரவ் மன்னன் பிடில் வாசித்தது போல இவர் அங்கே பார்க்க கிளம்பி போயிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சந்தேகம் என்னன்னா தார்மீக அடிப்படையில் கனிமொழி தான் அந்த தென் மாவட்ட தூத்துக்குடியில் எம்பியாக இருக்காங்க. அவங்கள இன்சார்ஜாக போடாமல் உதயநிதி அங்கே அனுப்புகிறாங்கன்னா அதில் ஏதோ அரசியல் கணக்கு. தொடர்ந்து இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தூத்துக்குடியில் வந்து ஜோயல் இளைஞரணி ஜெயலலிதா ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாநாடு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிடலாம் கனிமொழியை அழைப்பு கொடுக்கலங்கிறது கூட அவங்க கட்சி சார்பான விஷயம். அடுத்த அலுவல் ஆய்வு கூட்டம் துறை சார்ந்த ஆய்வு கூட்டத்தை வந்து இவர் நடத்துகிறார் உதயநிதி. அதுக்கு வந்து அந்த தொகுதியினுடைய எம்பிங்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்துகிறாரு. தூத்துக்குடியோட எம்பியாக இருக்கிற கனிமொழியை வந்து அவங்க அழைப்பு கொடுக்கல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை நம்மளால் சொல்ல முடியும். தஞ்சாவூரில் பழஞ்சூர் செல்வன்னு சொல்லி அவர் வந்து ஆகஸ்ட் 28ல் தன்னுடைய மகளுக்கு கல்யாண திருமணத்திற்காக கனிமொழியினுடைய தேதியை வாங்குறாரு. ஒரு வாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அக்கா அந்த கல்யாணம் நின்று போச்சு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே ஆகஸ்ட் 28ஆம் தேதி உதயநிதியை வச்சு அவர் திருமணம் நடத்துகிறார். இதில் வந்து கனிமொழிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள புறக்கணிச்சிட்டு தான் பண்ணுறாங்கிறது உதயநிதிக்கு தெரியும். இது புரியுது. அப்போ தங்களுடைய சக போட்டியாளராக இவங்க நாளைக்கு ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோங்கிற அடிப்படையில் அவங்க கருதுகிறாங்க. நாங்கள் ஒரு பொது அரசியல் பார்வையாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலத்தொண்டராக நாங்கள் என்ன கருதுகிறோன்னா நீங்கள் இந்த இப்போ நீங்கள் அமைச்சராகி 2 வருஷம் ஆகிட்டு இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இப்போ எல்லாருமே செய்கிறத இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இளைஞரணி செயலராக வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னர் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் இருந்தார். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவமும் இதுவும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதானா தெரியலை. ஆனால் இன்றைக்கு இளைஞரணி செயலராக வந்த நீங்கள் இதே இளைஞரணியில் மாவட்ட ரீதியான பொறுப்புகளில் எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க கேளுங்க. இல்லை எதுவும் கொடுக்கலங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன கேள்வினா இப்போ உதயநிதியை அந்த தென் மாவட்டங்களுக்கு இன்சார்ஜாக போடுறதுக்கு என்ன காரணம்? இப்போ சென்னைக்கும் உதயநிதி தான் இன்சார்ஜ், தென் மாவட்டங்களுக்கும் உதயநிதி தான் இன்சார்ஜ் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதுதான் வந்து வருங்கால முதல்வருங்கிற ப்ரொஜெக்ஷனை கொண்டு வரதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு சோபிக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லைங்கிற கருத்து தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இங்கே சென்னையில் நடந்த வெள்ளத்திலே அவர் நேரடியாக பங்களிக்க முடியல, அதே மாதிரி அங்கேயும் பங்களிக்க முடியல. அது வந்து மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு துரோகம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் மானிட்டர் பண்ணணும். இப்போ 2015 வெள்ளத்தில் நிறைய பேர் வந்து வெள்ளத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் நடந்தபோது அன்றைக்கு சிறப்பு துறை செயலாக்க இதில் வந்து அமுதா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு தங்கமணி அண்ணா வேலுமணி அண்ணா அவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கினாங்க. கஜலட்சுமிங்கிற அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பரிசில் போய் மக்களை காப்பாற்றுற வேலையை செஞ்சாங்க. அதனால தான் 2016 திரும்பவும் அதிமுக வந்து இங்கே தொகுதியை கைப்பற்ற முடிஞ்சது. அவ்வளவு களத்தில் இறங்கி அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியா எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன் அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த இடம் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஆயிரக்கணக்கான இதை வந்து மீட்டெடுத்தது வந்து அமிதா ஐஏஎஸ். அந்த சிறப்பு துறை சார்ந்த அந்த ஐஏஎஸ் இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் களத்தில் இறக்கலை? அப்போ யாருமே செயல்பட தயாராக இல்லை. சிவதாஸ் மீனா வந்து களத்தில் இறங்கியிருக்காரா தவிர எந்த விதமான செயல்பாடுகளும் இது பண்ணலை. சிறப்பு பேரிடர் மீட்புத் துறை வந்து களத்தில் இறக்கப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இது ஸ்டாலின் உடல் சார்ந்து அவருடைய முதுமை சார்ந்து அவரால் முடியலங்கிறத ஏற்றுக்கிடுவோம். ஆனால் வருங்கால முதல்வர்னு நீங்கள் வந்து மாறுதட்டுக்கிறீங்க, அது வரைக்கும் இயக்கம் இருக்குமா இருக்காதாங்கிறத நாங்கள் மக்களுடைய கருத்து கணிப்பிக்க விட்டுறோம். அப்படிப்பட்ட என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். சிறப்பு செயலாக்கத்துறை உங்கள்கிட்ட இருக்கிற போது நீங்களே இறங்கி களத்தில் மானிட்டர் பண்ணி நீங்கள் வந்து அதிரடிப்படையையும் இதையும் வந்து நீங்கள் களத்தில் இறக்கி மக்களை காப்பாற்றுகின்ற வேலை. 155 கவுன்சிலர்கள் சென்னையில் இருக்காங்க. ஏதாவது ஒரு கவுன்சிலர் வீட்டை விட்டு வெளில வந்தாரா நீங்கள் கேளுங்க. இதே தான் தென் மாவட்டத்திலேயே அங்கேயும் கவுன்சிலர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. உச்சபட்சமாக 4 நாட்கள் கழித்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் காப்பாற்றப்படுகின்றார். அப்போ ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு 6 நாட்களுக்கு கரண்ட் இல்லை. இங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் சுத்தர பாலை கிடைக்கல. நான் கிட்டத்தட்ட 15 கடைகள் அதெல்லாம் என்ன இதையெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு தான் நீங்க வந்து அரசு அமைஞ்சிருக்கீங்க. அரசுல இருந்துகிட்டு உங்களால செயல்படுத்த முடியலன்னா கூட அவர்களை முடுக்கி விட்டு அவர்களை மானிட்டர் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? யாருமே செய்யாத போது இங்கே அதிகார போட்டி எதுக்குங்கிற தோல்வி அடைவதற்கு ஒரு அதிகார போட்டி வெற்றி பெறுவதற்கு அதிகாரம் என்னன்னா அரசு மக்களுக்கு பண்றாங்களோ இல்லையோ ஆனா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. நம்ம பேசலாம் தொடர்ந்து அடுத்தது. சார் இப்ப என்னன்னா திமுக எவ்வளவோ அமைச்சர்கள் இருக்காங்க, யாரையுமே முன்னிலைப்படுத்தாம உதயநிதியை மட்டும் முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? அடுத்த பட்டத்து இளவரசராக அடுத்த இளைய மடாதிபதியாக கொண்டு வர்றதுக்கு தான். அதாவது களத்தில் அவர்கள் இருந்து போட்டோஷூட் நடத்தினா கூட களத்தில் இறங்கி மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை கொடுத்தது வந்து எடப்பாடியார் தான் களத்தில் இறங்கி பண்ணார். அதை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நீ ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பார்த்து அரிசி இதையும் கொடுத்தாரு. நீங்கள் இப்போ சமூக ஊடகங்களில் வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்தியா கூட்டணியில் போய் பண்ணுவதை விட தமிழகத்து மக்கள் 4 மாவட்டத்து மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற போது அதை ரத்து செய்துவிட்டு நீங்கள் வந்து மக்களுக்காக இறங்கி இருந்தால் உதய ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்டலாம்.
நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் மத்திய அரசில் இருந்தீங்களே, தமிழகத்திற்கு என்ன பெற்று தந்துருக்கீங்க? இப்போ எதை பெறுவதற்காக நீங்கள் அங்கே போய் மத்திய அரசுக்கு இதில் போய் நீங்கள் இந்தியா கூட்டணியில் போய் பேச போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். காவிரி பிரச்சனை தீர்த்திங்களா, கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்திங்களா, தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை எதை நீங்கள் வந்து மத்திய அரசுலேருந்து பெற்று தந்தீங்க? உங்களுக்கான ஊழல் வழக்க 175,000 கோடியை பண்ணின ஸ்பெக்ட்ரம் வழக்கை தவிர வேற என்ன தமிழக மக்களுக்காக நீங்கள் பெற்றிருக்கீங்க? ஏற்கனவே இப்போ எதை முன்வைத்து நீங்கள் அங்கே பெறப்போறீங்கிற கருத்தை நான் முதல்ல பதிய வைக்க வரும். நீங்கள் அதை ரத்து செஞ்சுட்டு இங்கே மக்களுக்காக வந்து இறங்கியிருந்தால் அத்தனை அரசு இயந்திரமும் அங்கே செயல்பட்டிருக்கும். இன்றைக்கி வந்து 35 பேர் இறந்ததாக கணக்கில் வருது, அப்போ 100 கணக்கான பேர் அங்கே இறந்திருப்பாங்க, அந்த 100 கணக்கான மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் உங்கள் அந்த கரிசனத்தெல்லாம் உங்களிடம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்தில் இறந்த போது கூட இன்றைக்கி பட்டத்தலைவர் சிறந்த உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. அன்றைக்கு நான் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டேன், ஆனால் வந்து இவர் செஞ்ச அன்னைக்கு களத்தில் இருந்தாரா இல்லை? அப்போ உங்களுடைய அதிகார போட்டிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்த இந்த ஒரு வாரத்தில் ஒரு 2 ஆண்டுகளில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்குறேன். ஏன் வயசு தானே அவருக்கும் இருக்கும், அன்னைக்கு ஏன் அன்னைக்கு தாத்தா கிட்ட போய் போற நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, செய்யலை. அடுத்ததாக வந்து முன்னுக்கு பின்மரணான பதிவுகளை போடுவது, கொசுவர்த்தியை போட்டு பதிவு, அதில் போட்ட பதிவுகளெல்லாம் நம்ம வந்து பொது வழியில் பேச முடியாது. அடுத்து பிள்ளையார் அப்டேட் பண்ணுறாரு ஒரு நாள் நைட்டு 1:30 உடனே எல்லாரும் பிரச்சனை பண்ண உடனே எங்கள் பையன் இன்பநிதி கேட்டால் அதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து முதல் கையெழுத்து நீட்டுக்கு தான் சொன்னார். கடைசியாக வந்து நீட்டை நீக்குவதற்கு குடியரசுத் தலைவர் கொடுக்குற மனு இருக்கு பாருங்க, மனுவில் முதல் கையெழுத்து நான் தான் போடுறேன்னு சொல்லி அப்படியே மிஸ்ர பிரசண்ட். அடுத்து ஊழல் பிரச்சனை அதிகமாக தலை தூக்குகின்ற போது சனாதனத்தை பற்றி பேசுவது, 2.5 வருஷமாக நீங்கள் அமைச்சராக இதாக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க, சனாதனம் எப்போ வருதுன்னா 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, ஆட்டையை போட்டாங்கன்னு இவங்க சொந்த அமைச்சராக சொன்ன உடனே சனாதனத்தை பற்றி எழுதி திசை திருப்பது. தாத்தா கிட்ட இருந்த ஒரே ஒரு குணாதிசை அவர்கிட்ட வந்திருக்கு, ஆனால் அவர்கிட்ட இருந்த போராட்ட குணம் இல்லை, அவரும் இதே வேலையை தான் செஞ்சார். தேவகோடா அவர்களே தமிழகத்துக்கும் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் ஏற்கனவே வாழ்வாதார பிரச்சனை, காவிரி பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் GK மூப்பனார் முதலமைச்சர் பிரதமராக ஆகிவிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தேவகோடாவை ப்ரொஜெக்ட் பண்ணது யாருன்னா இதே கலைஞர் தான். ஏன்னா கர்நாடகத்துக்கு நமக்கு தான் பிரச்சனை இருக்கு, அப்புறம் காவிரி பிரச்சனை இல்லாமல் எப்படி வெற்றி பெற முடியும்? அதே கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான் தேவகோடா. அவரை பிரதமராக்கிற போது நமக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். அதான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி இவருக்கு கேள்வி கிடையாது. இதில் எந்த அமைச்சரை நம்ம வாங்கலாம், எங்கே வந்து நமக்கு நம்ம குடும்பத்தை வளப்படுத்திக்கலாம், அதில் தான் அவர் கருத்து இருந்துச்சு. அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. இப்போ போனாங்களே அரசு இயந்திரம் உங்கள்கிட்ட இருக்கு, 1000கணக்கான பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளவோ நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம், ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட்டை காட்ட சொல்லுங்க. எடப்பாடியார் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள், அவர் வந்து போய் மடிச்சு கட்டிட்டு வெள்ளத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு. அப்போ யார் மக்களுக்காக செயல்படுவார் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோமாட்சி போன்றவர்கள் வந்து கோமாட்சி போன்றவர்கள் கோவப்படுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் வந்து மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து தான் பேசுகிறோம், எங்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் பேசலை. கருத்தை பதிய கேட்கறோம்.